ஏன்னா இந்த உலகில் முதல்ல தோணுது பாறைகள் தான். நிலம் சொன்னால் பாறைன்னு அர்த்தம். இது ஒரு மிக முக்கியமான பாறையாகவும் ஒரு முக்கியமான இடமாகவும் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி பாருங்கள், கூரை வெயில் அடிக்குதாங்க, தெரியுதுல்ல? அந்த பக்கம் வெயில் அடிக்குதா கொஞ்சம், இந்த பக்கம் பாருங்கள் என்ன மிஸ்தா இருக்குதா? அப்போ மரங்கள் அங்கே அதிகமாக இருக்குது, அங்கே மிஸ்தா இருக்குது. இங்கே மரங்கள் குறைவாக இருக்குது, அங்கே என்னவா இருக்குது? வெயிலாக இருக்கு. என்ன காரணம்னா, இது நீங்கள் பார்க்குறத மன்னவன் சோளா ஆசியாவில் ரொம்ப தெளிவாக வச்சுக்கணும். நீங்கள் குறிப்பு நோட் ரொம்ப அவசியம்னு சொன்னேன், நீங்கள் குறைந்தபட்சம் மனசுலையாவது குறிப்பிடுத்துக்க, நாளை கேட்டால் நீங்கள் சொல்ல ஸ்கூலில் சொல்லணும். ஆசியாவில் மிகச்சிறந்த சோளா ஃபாரஸ்ட், சோலை காடுன்னு சொல்கிறோம் தமிழில், ஆங்கிலத்தில் சோலார் ஃபாரஸ்ட். அப்போ ஆசியாவிலே மிகச்சிறந்த மன்னவன் சோளா அங்கு இருப்பதால், இப்போ நாம் உட்கார்ந்துருக்கிற இந்த பகுதியில் காந்தலூருக்கு வருஷம் 250 நாள் மழை, அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஆண்டுக்கு 250 நாள் மழை பொழியும். எல்லா காலங்களிலும் மாலை 6 தொடங்கி காலை 6 வரை. இப்படி ஒரு தப்ப வெப்பம் இங்கே தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் மன்னவன் சோளா. இப்படி ஒரு மன்னவன் சோளா இங்கே இருப்பதால் காஷ்மீரில் விளைகிற ஆப்பிள் இங்கேயும் விளைகிறது. இது ஆரஞ்சு பழத்தின் சீசன். நீங்க வரும்போது பார்த்துருப்பீங்களா? அதுக்காகத்தான் உங்களை எல்லாமே நம்ம நேரடியாக நம்ம பள்ளியிலிருந்து நேரடியாக காட்டுறோம். லைவாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஆரஞ்சு பழத்தின் சீசனாக இருப்பதால் நிறைய பழத்தை அங்கே பார்த்துருப்பீங்க, கீழையெல்லாம் நிறைய விழுந்து கிடக்கும். நாளைக்கு நம்ம ஒரு இது வாங்கலாம், இங்கே மட்டும் இருக்கிற நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஒவ்வொரு கிலோ ஒரு வாங்கி மன்னவன் சோளா வந்து இந்த கேரளாவினுடைய, நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் ஒருத்தருக்கு சொந்தமானது. அவர் அங்கே நிற்கிறார், முன்னாடி நிற்கிறார். இல்லை அது திருப்பாங்க வேண்டாம், முன்னாடி எதுக்கு நிற்கிறாருன்னா வசூல் பண்ணுறதுக்காக நிற்கிறார். எத்தனை ஜீப் வருது, ஜீப்பில் எத்தனை பேர் போகிறாங்க, அப்போ ஜீப்பில் போகிறவங்களுக்கு தலைக்கு 10 ரூபா கொடு, தலைக்கு 5 ரூபா கொடுன்னு வாங்க. பெரும்பாலும் கேரளாவில் இப்படியான நிலப்பாங்கு, நிலப்பாங்குன்னு என்ன, மலை சார்ந்த இடங்கள் மற்றவர்களின் பட்டா பூமியாக இருக்கு. பட்டா பூமி ஆனதால் மன்னவன் சோளா போல சோளைக்காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு. வரும்போது நீங்க பார்த்துருப்பீங்க லாரியில என்ன ஏறிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தோணிருக்கணும்ல, என்னையா ஒரு காட்டு கூட்டுறன்னு சொல்றீங்க, காடுகளில் எங்கு பார்த்தாலும் மரங்களை வெட்டி வெட்டி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த காடுகள் பட்டா பூமி ஆனதுமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த சோளைக்காட்டில் இருக்கிற அது சார்ந்த மரங்கள், காடு சார்ந்த மரங்களை எல்லாம் வெட்டிட்டு பூரா பணப்பயிர் போட்டாங்க. இப்போ அவங்க வெட்டிட்டு போனது முழுக்க தைல மரத்தோடு சேர்ந்த ஒரு 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 வகை, அது டன்னு வந்து 6000 போகும், 1000 கிலோ 6000 விலைக்கு போகுது. அதெல்லாம் எங்கே போகுதுன்னா, பெரும்பாலும் பேப்பர் தொழிற்சாலைக்கு போகலாம், அல்லது நம்ம வீட்டில் வாங்குறோம்ல சின்ன சின்ன கதவு பிளைவுட்டு சொல்கிறோம்ல பிளைவுட்டு, அதுக்காகவும் போகலாம். அதுக்கான ரெண்டு வேலைக்காக இங்கிருந்து வெட்டி வெயிட்டு போட்டு போகுது. இப்படி தொடர்ந்து இந்த காடுகள் தனியார் வசம் ஆனதுக்கு பிறகு, தனியார் பட்டா பூமி ஆனதுக்கு பிறகு, இப்போ நம்ம வந்த காடு நேச்சுரலாக வைல்டு, அப்போ லெமன் பூ வைல்டாக வர்றது, ஒருபோது நட வேண்டியதில்லை, அறுத்துக்கலாம். அறுத்துட்டா மறுபடியும் வந்துடும், அறுத்துக்கலாம் மறுபடியும் வந்துடும். அவர் என்ன பண்ணுறாரு, அறுத்துக்கிறாரு, அங்கேயே காய்ச்சறாரு, அதிக விலைக்கு விற்றுக்கிறாரு, அதையும் விற்கிறாரு, விற்றுக்காரா. இப்போ நம்ம பார்க்கறதுக்கு கூட இந்த மாதிரி இதில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு காவேரி பெரிய அளவுக்கு நீர் இங்கிருந்து போகும். ஏன்னா இப்படி ஒரு சோளா இருக்குது, ஆண்டுக்கு எத்தனை நாள் மழை இருக்கு சொன்னானே, 250 நாள் மழை பெய்யறதுனால அமராவதிங்கிற ஒரு அணை இருக்குது கீழே. நம்ம வரும்போது இந்த பேக் வாட்டர் பார்க்கணும், அமராவதிக்கு இங்கிருந்து தண்ணீர் போய்கொண்டே. அமராவதி என்பது தமிழ் வார்த்தை அல்ல, அதுக்கு சங்க இலக்கியத்திலே ஆப்பொருணை நதினு பேர். அமராவதி என்பது பாலி மொழி. இப்போ பாலி மொழி என்றால் அந்த இடத்துல ஆறு இருந்திருக்கிறார், சமணர்கள் கூடுதலாக இருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அந்த பேர் இன்னும் அப்படி நிற்கிது அமராவதி. அமராவதி தண்ணீர் காவேரிக்கு ஒரு பெரிய இதாக போச்சு. அப்போ காவேரி என்ன இருக்குதுன்னா, அகண்ட காவேரின்னு சொன்னாங்க.
அகண்ட காவேரின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, இது மாதிரி இடங்கள்லிருந்து குறிப்பாக பவானி நதியும் அமராவதி நதியிலிருந்து ஏராளமான தண்ணீர் போனதால் காவேரி அகண்ட காவேரி ஆனதுனால தான் நம்ம ஏற்கனவே சிலப்பதிகாரத்தில் எல்லாம் வான் பொய்த்தாலும் தான் பொய்யா காவேரி, காவேரி என்றைக்கும் பொய்த்து போகாது, நமக்கு தண்ணீர் கொடுக்குங்கிற நம்பிக்கை அன்னைக்கு இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ காவேரி வந்து ஆண்டுக்கு 4 மாதம் ஓடுகிற ஒரு நதியாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த காடுகள் அழிக்கப்பட்டது. இங்கே நிறைய சுற்றுலா பயணிகள் நீங்கள் பார்ப்பீங்க, ஷூட்டிங் பாயிண்ட்னு வருவாங்க, இங்கே 2-3 சினிமா எடுத்துருக்குறாங்க, அதனால் அதுக்கு பேர் ஷூட்டிங் பாயிண்ட். இங்கே வந்து இது வரைக்கும் வர வேண்டியது, அங்கே கீழே இறங்க வேண்டியது, ஒரு படம் எடுக்க வேண்டியது, போயிட வேண்டியது. நம்ம அப்படி போக முடியுமா? போகலாமா? போகக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த இடம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் நம்ம வந்திருக்கிற இடம் என்ன அப்படி அவசியம் தானே? அப்போ காடழிப்பு என்ன பண்ணு, கீழே தண்ணி கொண்டு வந்து சேர்த்தாரு, தண்ணி சேர்த்தாரு, தண்ணீர் போகும். காடு அழிய அழிய கீழே ஓடுகிற நதிகள் வறண்டு போகும். நதிகள் வறண்டு போனால் நமக்கு சாப்பாடு இருக்காது. அப்போ காடுகள் என்ன நமக்கு கொடுக்குது? சோறும் நீரும் கொடுக்குது. அப்படித்தானே? சோறும் நீரும் கொடுக்குது, நல்ல உயிர் காற்றும் கொடுக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து காடுகளை பாதுகாக்க வேண்டும். இங்கே இருக்கிற எல்லா மரங்களும் அந்நிய மரங்கள். இந்த பேப்பர் கட்டினாங்க பார்த்தியா, அந்த மரத்துக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பின்னாடி முன்னாடி எல்லாம் இந்த மரங்கள் பூரா பயிர் செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் வெட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ